சீக்கிரம் தீந்துரும் போல இருக்கு, இன்னொன்னு வாங்குமா? போதும்டா. ஏய், ரொம்பதான் பிகவ் பண்ணாத. அந்த ஸ்கேல் கொடுத்தவொன்னு காசு கொடுத்தாரு, அதுக்காக முழுசா நீங்க தின்னுமா என்ன? ஏய், தின்னா என்னமா? உனக்கு செமி கட்டி எனக்கு வாங்கி கொடு, நீ தானே காசு வச்சிருக்க. நாளைக்கு வாங்கி தரேன்டா. நீ அத போற, உங்க பாட்டி வராங்க. பாட்டியா? ஸ்கூலுக்கா? டேய், அங்க ஏன்டா பாக்குற? இங்க பாரா. ஏண்டா, என் மிஸ் உனக்கு பாட்டியா? என்னடா, எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அத பண்ணனும், இத பண்ணனும், இத படிக்கணும், அத படிக்கணும். என் கிளாஸ் மிஸ் பார்த்தா கூட எனக்கு பயம் இல்லடா. அவங்க சொன்னதுனால தான நானே ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் தலையெழுத்து. எனக்கு ஏன் அட்வைஸ் பண்ணனும்? நான் கிளம்புறேன்டா. டேய் சும்மா நீ நில்றா. ஏய், என்னது இது? ஐஸ் டீச்சர், உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இப்படி கண்டதை கிடைத்து வாங்கி திங்கதானே. சளி பிடிச்சா என்ன பண்ணுவ? ஸ்கூலுக்கு வர முடியாம போகும், அப்புறம் பாடம் மிஸ் ஆகும், அப்புறம் எப்பறம் நல்ல மார்க் வாங்குவ? நான் சொன்னேனா? என்னடா சொன்ன? உங்களே பாட்டின்னு சொன்னேன். டேய் டேய், என்னடா இது? ஹே, ஏன் இவ்ளோ பண்ணோம்? அம்மா கொடுத்தாங்களா? சொல்லு பாண்டி, ஏன் இவ்ளோ பண்ணோம்? நம்ம சிம்மோனி இருக்கான்ல டீச்சர், அவன் எங்க வேல் செய்யற இடத்துல இருந்து ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு வந்துட்டான். அதை நான் தான் திருப்பி வாங்கி கொடுத்தேன். அதனாலதான் அந்த சார் எனக்கு பணம் கொடுத்தாரு. எந்த சாரு? இங்க பில்டிங் கட்டி கொடுக்க ஒரு சார் வந்திருக்காருல, அந்த சாரு. அப்படியா? அந்த சாரை பார்த்து நான் கூட்டி வரியா? சரிங்க டீச்சர், நான் வரேன். மகா டீச்சர், ஒரு நிமிஷம் சொல்லுங்க டீச்சர், உங்க டான்ஸ் கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்றாங்களா? ஆமா, ஆனுவல் டேக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? ஹெச்எம் கிட்ட சொல்லிருக்கேன். ஓகே சொல்லிட்டாருன்னா பண்ணிடலாம். அவரு என்ன சொல்ல போறாரு? ஓகே தான் சொல்ல போறாரு. சரி, வர டீச்சர். சார், சார். ஏய், பாத்து வாடா. எங்க டீச்சர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன இதுக்கு பாக்கணும்? நீங்க பணம் கொடுத்தது சொன்னா அதான் பாக்கணும்னு சொன்னாங்க. அவங்க கூப்பிட்டா நான் உடனே அங்க வந்துடணுமா? என்ன சார் நீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? சரி சரி, இந்தாங்க இதை வச்சிருங்க, வரேன். வா போலாம். சொல்லு சம்பந்தம். மகா, முதல்ல என்ன கோச்சுக்காத. நீ சொன்னாதானே தெரியும் கோச்சுக்கறனா இல்லையான்னு. பாத்தியா, இப்பவே கோச்சுக்கற. சரி, விஷயத்த சொல்லு. இல்ல, அர்ஜென்டா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 3000 தேவைப்படுது. உங்ககிட்ட இருக்கா? ஒரு நீ என்ன இருக்கற 3000 கேள. கோவப்படாத மகா, என் ஃப்ரெண்டுக்கு அவசரம் சொல்லி தான் நான் கேக்குறேன். அவசரம்னா? நான் இன்னைக்கு பேங்கா நடத்துறேன். ஆ, ப்ளீஸ், இந்த ஒரு தடவை கொடுத்து ஹெல்ப் பண்ண. உன் அண்ணன் கேக்குறேன் நான். அவங்க தான் என் டீச்சர். எந்த வாட்டியும் கிடையாது. ஆவுனா ஃப்ரெண்டு அது இதுன்னு. நீயும் ஃப்ரெண்டுகளும் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு இப்படித்தான் நம்ம பக்கத்து வீடு ஃப்ரெண்டு தோசை ஊத்தி கொடுன்னு சொன்னேன், கொடுத்தேன். அந்த ஆளு கொஞ்சம் கூட கேட்டஸ் இல்லாம திருப்பி கொடுத்துட்டான். இப்ப காசு யாருக்கு சம்பந்தம்? அந்த மடப்பைய பிரசாத்துக்கா? என்னையா? பிரசாத்தாம், பிரசாத். ஐயோ மகா, இது அவருக்கு இல்ல, இது வேற ஃப்ரெண்ட். ஆமா, அவன அவரன் வேற சொல்லு. சரி, ஸ்கூல் முடிஞ்சதும் வா, நான் தரேன். ரொம்ப தேங்க்ஸ் மகா, நான் உடனே ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அப்படியே மட்டும் நினைச்சிடாத, உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியும்ல. சரி, நான் போனை வைக்கிறேன். என்ன சொல்ல முதல்ல? இந்த பாண்டி உங்களுக்கு அவன் வயசுக்கு மீறி உதவி பண்ணிருக்கான். சின்ன பையன், அவன் குணத்தை பாராட்டி நல்ல வார்த்தை பேசி தேங்க்ஸ் சொல்லி அனுப்ப வேண்டியதானே? எதுக்கு காசுல கொடுத்து பழக்கறீங்க? இது எவ்வளவு தப்பான விஷயம். அப்போ நாளைக்கு அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணானா யாராச்சும் காசு கொடுப்பாங்க நினைக்க மாட்டானா இல்லையா? சொல்லுங்க, அவன் மனசுல என்ன ஓடும்? சின்ன பசங்களுக்கு நாமளே காசு கொடுத்து கெடுக்கலாமா? சரி, அப்படி உங்களுக்கு கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுனா ஏதாவது பேனா பென்சில் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அதான பணம் கொடுக்கற பழக்கம். இந்தாங்க உங்க பணத்தை பிடிங்க முதல்ல. ஏங்க நில்லுங்க. என்ன? முதல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்.
இப்பவும் சொல்றேன், என் மேல எந்த தப்புமே இல்ல. நீங்க தான் என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்க அம்மா கொடுத்த காணிக்கையை கோயில்ல செலுத்துறதுக்காக வந்தேன். நான் இந்த ஸ்கூல்ல கட்டுற பில்டிங்க்கு இன்ஜினியர், நீங்க இதே ஸ்கூல்ல தான் டீச்சரா இருக்கீங்க. நீங்களும் இங்க தான் வந்துட்டு இருந்திருக்கீங்க, நானும் இங்க தான் வந்தேன். ஆனா நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவதாகவும் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு யாராவது ஏதாவது உதவி பண்ணாங்கன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுவேன். அப்படிதான் பாண்டி ஸ்கேல கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்தான், நான் உனக்கு காசு கொடுத்தேன். ஆனா குழந்தைங்களுக்கு கொடுக்குற காசு எவ்வளவு பெரிய தப்புன்னு நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. அதுக்காகவும் நான் சாரி கேட்டுக்கிறேன். மூணாவதாகவும் சாரி கேட்டுக்கிறேங்க. இப்ப நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்களே, தோசை சுட்டு கொடுத்து திருப்பி அனுப்பிட்டா அந்த மடப்பையன் பிரசாத், மடப்பையன் பிரசாத்னு அந்த பிரசாத்தே நான் தாங்க. சாரிங்க, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை, அதனால தான் வந்துட்டேன். இல்லனா நீங்க கொடுத்து அனுப்பின தோசையை நான் சாப்பிட்டிருப்பேன். சாரிங்க, நான் இல்ல, உங்க மனசுல என்ன இருக்குமோ அதானே வெளியில வரும். நான் தான் மலேசியால இருந்து வந்திருக்கிற பிரசாத், கோபியோட ஃப்ரெண்ட் நான் தாங்க. இல்லங்க, நான் இல்ல, பரவாயில்ல, இப்ப நான் தான் பிரசாத்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல. இனிமேல் எவ்வளவு வேணாலும் நீங்க என்ன திட்டலாங்க, ஓகேவா? சரிங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன்.